ஸோ அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பெஸ்ட் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆஃப்லைன்லேயும் டைப் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் டைப் பண்ணிக்கலாம். இது எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தமிழில் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட லேப்டாப்பில் ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி, இன்டர்நெட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தமிழில் டைப் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எந்த சாஃப்ட்வேரில் வேணால் நீங்கள் டைப் பண்ணலாம். வேர்டு, எக்ஸலு, நீங்கள் எடிட் பண்ணுற சாஃப்ட்வேரு, ஃபோட்டோஷாப், இந்த மாதிரி வந்து எந்த சாஃப்ட்வேர்லனா நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக புரியாது. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெளிவாக. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் மட்டும் இல்லை, ஸோ வேறு லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜோட லிங்க்குமே நான் கொடுத்துருக்குறேன். எல்லா லாங்குவேஜுமே வந்து நீங்கள் ஆஃப்லைன்லையும் டைப் பண்ண முடியும், ஆன்லைன்லையும் டைப் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். மற்றபடி உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் ஏதாவது வேணுனாலும் ஸோ அந்த லாங்குவேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து உங்களோட லேப்டாப்பில் வந்து எடுக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லேப்டாப்பில் விண்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும். ஒருவேளை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா அந்த லிங்க்கும் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்டும் அந்த பேர் கொடுங்க, அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ட் பேர் கொடுங்க. எது கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆன உடனே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ அந்த ஃபோல்டரில் ரெண்டு விதமான அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இன்புட் டூல் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ண உடனே அது இன்ஸ்டாலேஷன் ஆகுது. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கேட்குது, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து கூகுள் இன்புட் தமிழ் அப்படிங்கிற அந்த ரெண்டாவது அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே, இதுவும் வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரோல் பேனல் போங்க. கண்ட்ரோல் பேனல் போயிட்டு கிளாக் லாங்குவேஜ் அண்ட் ரீஜினல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கடுத்து லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுங்க. ஓகே, லாங்குவேஜுங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது. ஸோ இது வந்து விண்டோஸ் 10 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறதுனால இதில் நம்ம லாங்குவேஜ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் லாங்குவேஜ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு எந்த லாங்குவேஜ்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா இதில் தமிழ் அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தமிழ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே உங்களுக்கு கீழே இந்த மாதிரி தமிழ்னு வரும். ஸோ இதில் ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கூகுள் இன்புட் டூல் அப்படிங்கிற அந்த டூலை வந்து நான் என்னோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால டீஃபால்ட்டாக அது எடுத்துக்கிச்சு. ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. டைம் டேட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒருவேளை இல்லை அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை விண்டோஸ் 7 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டாஸ்க் பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி டூல் பார் போங்க. டூல் பாரில் லாங்குவேஜ் பார் அப்படிங்கிற செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் பாரில் வந்து லாங்குவேஜ் பார் வந்துடும். ஸோ ஒருவேளை அதில் விசிபிள் ஆகலை அப்படின்னா கண்ட்ரோல் பேனல் போங்க. ஸோ கண்ட்ரோல் பேனல் போயிட்டு அதில் வந்து டைப் பண்ணுங்கள் ரீஜினல் அண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கீபோர்ட் அண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற அந்த டேப்பை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சேஞ்ச் கீபோர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட் அண்ட் சர்வீஸ் அண்ட் இன்புட் லாங்குவேஜ் அந்த ஆப்ஷனில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஆட் பட்டன் கொடுங்க. ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே எந்த லாங்குவேஜ் வேணும்னு சொல்லும். ஸோ இதில் வந்து தமிழில் வந்து கூகுள் இன்புட் டூல் அப்படிங்கிற அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது லாங்குவேஜ் பார் அப்படிங்கிற அந்த டேப்பில் போயிட்டு ஸோ ஃப்ளோட்டிங் ஆன் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து ஸோ டெக்ஸ்ட் லேபிள் ஆன் லாங்குவேஜ் பார் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஒன்ஸ் ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லாங்குவேஜ் பாரில் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து தமிழ் இந்தியா அப்படிங்கிற அந்த செலக்ட் பண்ணுங்கள். கூகுள் இன்புட் தமிழ் இந்தியா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வேணால் டைப் பண்ணிக்கலாம். உங்களோட வேட் ஃபைலு, எக்ஸல் ஃபைலு, இந்த மாதிரி வந்து எதில் வேணால் நீங்கள் வந்து உங்களோட தமிழ் லாங்குவேஜ் டைப் பண்ணிக்கலாம். உங்களோட கம்ப்யூட்டர் நேமை கூட தமிழில் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே விண்டோஸ் 10 யூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஷார்ட்கட் இருக்குது. ஸோ என்ன ஷார்ட்கட்ன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டே ஸ்பேஸ் பாரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். விண்டோஸ் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே போல் ஸ்பேஸ் பார் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து காமிக்கும். ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் என்ன இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம், தமிழ் என்ன தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம், நான் தமிழ் செலக்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து தமிழில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வணக்கம் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்ட உடனே வணக்கம் அப்படின்னு வந்துருச்சு.
ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இங்கிலீஷில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது டைரெக்டாகவே தமிழில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து தமிழில் டைப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆஃப்லைன்லேயும் டைப் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே வந்து இந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, பட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த டூல் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் ஆஃப்லைனில் வந்து இந்த டூல் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ வந்து வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இது க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக மட்டும்தான் வந்து ஆட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில். பட் வந்து ஆஃப்லைனில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டைப் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், என்னை அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு தெளிவாக போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ என்னோடய சேனல்லையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.